ஹாய், வணக்கம் உலகத் தமிழர்களே. இன்றைக்கி January 1, 2021. நம்ம சிட்டியில் உள்ள ஓல்ட் டவுனுக்கு ஒரு ஷார்ட் வாக் போய்ட்டுருக்கோம். இந்த இடம் பேர் கோனிங் சிலை. சிட்டியில் உள்ள ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் ஷாப்பிங் ஸ்ட்ரீட்ஸ்னு சொல்லலாம். ரொம்ப கலர்ஃபுல்லாக, ரொம்ப ஹாப்பனிங்காகவும் இருக்கும். ரெண்டு சைடும் நிறைய லக்ஸரி ரீட்டெயில் ஸ்டோர்ஸ் இருக்கும். இதுதான் ஓல்ட் டவுன். ஜெர்மனில் ஆல் ஸ்டாட்னா ஓல்ட் டவுனுன்னு அர்த்தம். இந்த டவுனுமே எப்போவுமே பிஸியாக இருக்கக்கூடிய இடம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிட்டி ஸ்கொயருக்கு வந்து வந்திருக்கோம், இல்லை மார்க்கெட் ஸ்கொயர்னு கூட இங்கே சொல்லுவாங்க. இது யூரோப்லேயே வந்து எல்லா ஊர்லேயுமே, சின்ன சின்ன வில்லேஜாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய சிட்டியாக இருந்தாலும் சரி, எல்லா ஊர்லேயுமே வந்து இந்த சிட்டி ஸ்கொயர்னு இருக்கும். ஸோ இங்கே மோஸ்ட்லி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, அதுக்கு மெயின் ஸ்பாட். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கொயரை தாண்டி கொஞ்சம் வெளியே வந்து பார்த்திங்கன்னா, வந்து இந்த சிட்டி டுசல்டாஃபில் வந்து ஒரு அழகான ரிவர் போயிட்டுருக்கு. ஸோ அங்கே தான் இப்போ நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா, வந்து ஒரு வாக் போயிட்டுருக்குறோம். இது ரொம்ப ஒரு லைவ்லியான ஸ்பாட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து சன்செட் பார்க்கலாம், ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு ஈவினிங்காக இங்கே நார்மலாகவே இருக்கும் இந்த ரிவர் சைடு வர்றப்போ. அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பனிங்கான ஸ்பாட்டும் சொல்லலாம். ஏன்னா அந்த மார்க்கெட் ஸ்கொயர் முடிஞ்சு, அந்த ஈவெண்ட்ஸ்லாம் முடிஞ்சு, எல்லாருமே வந்து இங்கே எல்லாருமே ஒரு ரிலாக்ஸாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு அழகான பிளேஸ் தான் இது. பக்கத்துலேயே ரொம்ப பெரிய பார் எல்லாமே இருக்கும், தென் வந்து போட்ஸ் போயிட்டுருக்கும். பார்க்குறதுக்கே ஒரு ரொம்ப வந்து ஒரு ரம்யமான இதாக இருக்கும். ஸோ நான் வந்து பேசிக்கலி பார்த்திங்கன்னா ஒரு அர்பன் ஸ்கெட்சை. ஸோ நான் போகிற இடத்துல நான் ஸ்கெட்ச் பண்ணுறதா எனக்கு ஒரு பிடிச்ச விஷயம்னு கூட சொல்லலாம். ஸோ நார்மலாக வந்து நான் ஆயில் பெயிண்டிங் தான் பண்ணுவேன், ஆனால் இந்த அர்பன் ஸ்கெட்சிங் வந்து மோஸ்ட்லி எல்லாமே கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் வாட்டர் கலர்ஸ். ஸோ இன்றைக்கும் வந்து 1ஆம் தேதி பார்த்திங்கன்னா, ஏன் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு ஒரு ஃப்ரெஷ் பிகினிங்காக நான் இன்றைக்கி அந்த போன இடத்துல வந்து ஒரு ஸ்கெட்ச் பண்ணேன். அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்ருக்கிறீங்க. இது கம்ப்ளீட்லி வந்து வாட்டர் கலர் தான். ஸோ இட்ஸ் ஃபன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம அந்த போன இடத்துல வந்து மொமெண்ட்டை வந்து நம்ம பிக்சர் பண்ணுறது மட்டுமே இல்லாமல், ஃபோட்டோஸ் எடுக்கிறது மட்டுமே இல்லாமல், அதை வந்து ஒரு பெயிண்ட் பண்ணுறப்போ அது வந்து இன்னும் ஒரு தனி சந்தோஷம்னு கூட சொல்லலாம். அதை நம்ம திருப்பி எடுத்து பார்க்குறப்ப அது ஒரு வேறு ஒரு ஃபீல் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதுதான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். டெம்பரேச்சரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து குளிர் இருக்க தான் செஞ்சது, ஒரு 5 அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. பட் இருந்தாலுமே கொஞ்சம் மேனேஜ் பண்ணி நான் அதை வந்து வரையதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அவள் வரைஞ்சிட்ருக்கப்ப நம்ம இந்த இடத்த பற்றி இன்னும் கொஞ்சம் பேசலாம். இந்த ரைன் ரிவரில் வந்து அதோட சைடில் நிறைய குட்டி குட்டி ரெஸ்டாரண்ட்ஸு, பார்ஸ்லாம் இருக்கும். அது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்லையுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஃபுல் லைட்ஸ் போட்டிருப்பாங்க. அதுவும் உங்களுக்கு சொல்லவே வேண்டாம், ஜெர்மனிலலாம் வந்து ஃபுட்பால் மேட்சஸ்லாம் வந்து இங்கே பீப்புள் ரொம்ப க்ரேஸியாக பார்ப்பாங்க. ஸோ வந்து நார்மல் லோக்கல் மேட்சஸாக இருக்கட்டும், இல்லை யூரோ கப், இல்லை இன்டர்நேஷ்னல் மேட்சஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இங்கே ஃபுல் க்ரௌட் இந்த ஃபுல் லைட்ஸோட இந்த ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து அவங்க என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இங்கே வந்து ஜாகிங் போகிறவங்க, வாக்கிங் போகிறவங்க, இல்லை இந்த சன்செட்டை என்ஜாய் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஈவினிங் டைம் இங்கே வந்து அவங்க, இங்கே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது இந்த ஓல்ட் டவுனில். இது வந்து ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் பார் இன் த வேர்ல்டு. ஏன்னா இங்கே வந்து 300 பார்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ஓகே, அவள் வந்து கிட்டத்தட்ட வரைஞ்சி முடிச்சிட்டா. ஸோ அதனால் இந்த இடத்துல எப்போவுமே இந்த சிட்டியில் உள்ள க்ரௌட் எல்லாமே இங்கே தான் இருக்கும். அதுவும் நல்ல ஒரு சன்னி டேனா இங்கே ஈவினிங் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. வின்டர் டைம்லையுமே இங்கே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இங்கே உள்ள கஃபேஸில் வந்து ஒரு காஃபி வாங்கிட்டு இந்த ரிவர் கிட்ட ஒரு சின்ன வாக் போவாங்க. ப்ளஸ் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டவர் மாதிரி தெரியுது, அந்த ரெட் கலர் ப்ளூ கலர் லைட்டில். இதுவுமே வந்து இந்த ஜெர்மனியில் உள்ள எல்லா சிட்டிஸ்லையுமே ஒரு டவர் உண்டு. அது மோஸ்ட்லி அந்த சிட்டியில் உள்ள ரிவர் கிட்டக்கு தான் அதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து அதோட அழகை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி காட்டும். ஸோ இப்போ நீங்கள் நாங்கள் ஈவினிங் வந்து ஒரு 4-5 இப்போ நீங்கள் பார்த்தீங்க, கொஞ்சம் நல்லா இருட்டாயிருச்சு. அந்த கலர்ஃபுல் லைட்ஸ், அங்கே உள்ள பிரிட்ஜஸ்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல ப்ளசண்ட்டான ஃபீலிங் நம்மளுக்கு கொடுக்கும், நம்ம இந்த ஈவினிங்கை என்ஜாய் பண்ணுறதுக்கு. ஓகே, அவள் பெயிண்டிங் வரைஞ்சி முடிச்சிட்டா, நைஸ், சூப்பர். ஸோ நான் வரைஞ்சி முடிச்சிட்டேன். ஸோ சின்ன ஒரு இமீடியட் ஸ்கெட்ச் தான், ரொம்ப பர்ஃபெக்ஷனாகவும் இல்லை, பட் அது ஒரு மெமரியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான், ஒரு ஜஸ்ட் அந்த மொமெண்ட்டை கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து எனக்கு மெயின் ஃபோக்கஸாக இருந்தது. ஸோ இந்த குளிர் இருந்தாலுமே அதை வரைஞ்சி முடிச்சுட்டு அதை பிக்சர் பார்த்துக்கிட்ருக்குறோம். இந்த டவுனை பொறுத்தளவில், இந்த சிட்டியை பொறுத்தளவில், நாங்கள் எங்களுக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த ரைன் ரிவர் ப்ளஸ் இந்த ரைன் டவர். எப்போ பார்த்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு போர் அடிக்காது. ரொம்ப ஒரு அந்த சன்செட்டோட பார்க்குறப்போ இன்னுமே அது வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஒரு ஃபீல் வந்து நான் பண்ணியிருக்கிறேன் அந்த இதை பார்க்குறப்போ.
ஸோ ஆல்மோஸ்ட் என்னோடய ட்ராயிங்கும் முடிஞ்சுது. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் என்ன பண்ணணும், அங்கே பக்கத்தில் ஒரு கடை இருந்துச்சு, அங்கே சாக்கோ மில்க்லாம் வாங்கி குடிச்சிட்டு கொஞ்சம், ஏன்னா ரொம்ப அன்னைக்குன்னு பார்த்தா ரொம்ப குளிராக இருந்தது. ஸோ கொஞ்சம் பாடியை வார்ம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹாட்டான ஐ மீன் சாக்கோ மில்க் குடிச்சிட்டு ஸோ கிளம்பி அப்படியே திருப்பி வந்த வழியே போயிட்டுருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வீல் ஆஃப் த விஷன் அப்படின்னு சொல்லி நார்மல் ஜெயிண்ட் வில் தான். ஸோ இது மோஸ்ட்லி கிறிஸ்மஸ் டைம்கிட்ட வந்து இது போடுவாங்க, போட்டு அப்படியே வந்து ஒரு ஜான்வரி ஃபிப்ரவரி வரைக்கும் வந்து போயிட்டுருக்கோம். பட் லண்டனை மாதிரி இது எப்போவுமே வந்து பெர்மனண்ட் கிடையாது, பட் பார்க்கறதுக்கு அந்த டைமில் வந்து கொஞ்சம் ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை அப்படியே வந்து நாங்கள் பார்த்துட்டு திருப்பி வந்த வழியே திருப்பி ஸ்கொயர்க்குள்ளே மூவ் ஆகிட்டுருக்குறோம். இது நாங்கள் எடுத்த வீடியோ டைம் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் ஜான்வரி எஸ் பிகினிங் ஆஃப் அந்த இயர்னால் ஸோ ஸ்டில் வந்து அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயும் நம்ம கிறிஸ்மஸ் மார்க்கெட்ஸும் வந்து அதில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இனிமேல் இந்த கலர்ஃபுல் லைட்ஸும் வந்து என்னென்னா அப்போ அந்த வச்ச லைட்ஸ் வந்து அந்த கிறிஸ்மஸ்க்கு வச்ச லைட்ஸ் வந்து எப்படியும் உங்களுக்கு வந்து ஜான்வரி ஒரு மிட் வரைக்குமே அது வந்து மூவ் ஆகும். ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் என்ன பண்ணிட்டுருக்கோன்னா மூவ் பண்ணுறோம். இது வந்து சிட்டியோட அந்த இந்த பிளேஸுக்கு வரதுக்கான ஒரு அண்டர் கிரவுண்ட் ட்ராம்ஸ் ட்ரெயின் ஸ்டேஷன். ஸோ திருப்பி ஆன் த வேலையே திருப்பி நாங்கள் அந்த கோனிங் செலிய வெளியே நாங்கள் திருப்பி வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். திருப்பி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.